அண்ணா பட்டீலம்மா பட்டீலம்மா பட்டினம் ஒரு செட்டி மண்ணு ஏழு லிங்க கேட்டு எனக்கு என்ன மாத்தா கேட்டு சொல்ற சொல்ல அண்ணா
காமாளி அண்ணா பார்த்தா ஊருக்கு புதுசா தெரியுதுங்கடியா? யாருன்னு தெரியல, பார்த்தா புதுசா இருக்குது. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? வடக்கிருந்து வர்றேன். என்ன ஊரு? ஊரை சொன்னா நீங்க போயிட்டே ஊரை சொல்லிடுவேன். வழிமறிக்க கூடாது. ஒரு கஞ்ச கொண்டு நான் போய் மதம் அடைப்பேன். எங்க ஆடோ காவேரி பூம்பட்டினங்கிறீங்க, கொண்டு போய் கஞ்ச ஊத்தனா அந்த மதம் அடைஞ்சிக்குமா? கஞ்ச குடிச்சு விட்டு அப்புறம் போய் மதம் அடைப்பாங்க. இரும்ப வெட்டி கரும்பு நடுவுன்னு சொல்றீங்க, எப்படி இரும்ப துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் காட்டுல நடுவீங்களா? அப்படி இல்ல, கரும்ப எப்படி இரும்பால தான் வெட்டணும். கரும்ப இரும்பால கட்சியில வெட்டணும். வெட்டி நடணும். நடணும். நட்டா நட்டா கரும்புக்கு ஒரு சோவை, கரும்புக்கு ஒரு சோவை, சோவைக்கு ஒரு முத்துதிரும். உங்க நாட்டில் ஆமா காலமன்னம் பட்டினோம். கரும்பு வெட்டி இரும்பு வெட்டி கரும்பு நடு சோழராஜ பட்டினம் பட்டினம் ஊரை சொல்லிட்டு போறேன்னு கேட்டா அதெல்லாம் என்ன இடிச்சு வாங்கிட்டாரா?
அதனால ஊர்ல ஊருக்காரன் நானும் உங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்தேன். இந்த பார்த்தேன் பேரை கண்டா பேரை கண்டா பேர் பாக்கலாம் அப்படின்னு என் பேரை சொல்லி ஒரு நாளைக்கு அறிமுகமாயிட்டான் பேர் என்ன அப்படின்னு நானும் ஒரு நாளைக்கு வந்து உன் பேரை கேட்பேன். அப்ப அறிமுகம் ஆயிடுவான் உன் பேர் என்ன அப்படியா? ஆமாங்க, என் பேரை சொல்லிட்டான். பாட்டம் பாட்டி உங்களுடைய குலம் கோத்திரம் எல்லாம் சொல்றாப்பா சகலமும் பாட்டம் பாட்டி தாய் தந்தை சொல்லணும் சொல்லு Yeah.
கோவல பெருமாள், தாத்தா முத்து செட்டியார், தாத்தாவோ முத்து செட்டி, தாயி பாட்டி பவளக்கொடி, உன் தாய் தந்தைகள், என் தந்தையார் மாச்சோட்டான் செட்டி, என்னது மாச்சோட்டான், மாச்சோட்டான் செட்டியார், ஓ மாச்சோட்டான், சரி தாயார், தாயார் வருணமலை, பரவாயில்ல, எப்ப பாட்டம் பாட்டி தாய் தந்தால சொல்லிட்டுல போயிட்டு வரட்டுமா, பாட்டி பவளக்கொடி, தாய் வரணமலை, தந்தை மாசோட்டான், குளம் வச்சிருக்கும் என்ன என்ன ஜாதி, என்ன ஜாதி, நானா, நான் அர்ஜென்ட், நான் ஒரிஜினல் பொக்கையா, ஒரிஜினல் பொக்கையா, பொக்கையானது எந்த சீச்சு பாருங்க அக்கா, நீ என்ன ஜாதி, என்ன குலம், என்ன குலம் தெரியுமா, அண்ணா பூத்தே செட்டி, இந்த செலவு வைக்கிற செட்டிங்க, இந்த மாதிரி பல செட்டிகளை பாத்துருக்கிறேன், இந்த செட்டி இந்த கொச செட்டிகளை பாத்துருக்கிறேன், இந்த மாதிரி எத்தனையோ செலவு சந்தையில போட்டுக்கிட்டு படுதா கட்டிட்டு வியாபாரம் பண்றாங்க, அந்த மாதிரி உப்பு வச்சு செட்டி கூட பாத்துருக்கிறேன், ஆமா, நீ என்ன தொழில், என்ன தொழில், செட்டியாடு எத்தனையோ வா வியாபாரம் செய்யறாங்க, என்ன தொழில், உன்னுடைய தொழில் என்ன, ஆயிரம்
முத்துச்செட்டி மிளகு செட்டி நாங்க காவிரி மட்டும் 3000 செட்டியா இருக்கிறோம். முத்துச்செட்டி மிளகு செட்டி 3000 செட்டி மாதிரி இருக்காங்க. 3000 செட்டி மணல எங்க கப்பல் முன்னாடி போனா தான் பின்னாடி வருவாங்க. பின்னாடி பூரா கப்பலும் உங்களை தொடர்ந்து வரும். அதனால எங்களுக்கு வியாபாரம் தண்ணி மேல. ஆமாங்க, தண்ணி புள்ள போட்டுக்குவீங்களா? தண்ணின்னா கப்பல் வெளிநாட்டு வியாபாரம். கப்பல் ஓட்டும் செட்டியாரு, கப்பல் ஓட்டும் செட்டியாரு, கடை துறக்கும் வியாபாரி. இவ்வளவு செல்வங்க ஓடும் கப்பல் 1000, ஒடையும் கப்பல் 1000 தண்ணி மேல. இவ்வளவு செல்வ சீமா நீங்க ஏன் நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? ஏனா இதுவரைக்கும் கேட்டேன், ஒண்ணு விடாம சொல்லிட்டேன், இனிமேல் கேட்காதண்ணா. நல்லா வாக்குது,